நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீப காலத்தில் இந்த பொருத்தம் பார்ப்பது எப்படி, அப்போ திருமணத்திற்கான துல்லிய விதிகள் ஏதாவது இருக்கிறதா? பத்து பொருத்தம் என்பது ஒரு முட்டாள்தனமான பொருத்தம். நட்சத்திரங்களுக்குள் எந்த விதமான பலன் இல்லை. ஆகவே அந்த பத்து பொருத்தம் பார்க்க வேண்டாம் என்று சொல்லியதற்கு பிறகு ஜோதிடர்களிடமும் சரி, ஜோசிய ஆர்வலர்களிடம் சரி, மிக மிக முக்கியமாக பெற்றோர்கள்கிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு புரிந்துணர்வு வருது வந்திருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. அதுவும் சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற கல்யாண மாலை சுயம்பர நிகழ்ச்சியில் இந்த பொருத்தத்தை பற்றி, திருமணத்தை பொருத்தத்தை பற்றி சில விளக்கங்கள் கொடுக்க முடியுமான்னு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன் இல்லையா. அப்போ அந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நான் பேசினேன் பத்து பொருத்தம் என்கின்ற ஒரு ஹம்பக் அப்படிங்கிறத பெற்றோர்கள் மத்தியில் நான் பேசிய ஒரு சில கருத்துக்கள். அந்த வீடியோ மிகப்பெரிய வைரலாகி இன்றைக்கு வாட்ஸ்அப் சமூக ஊடகங்கள் மூலமாக பெண்ணை பெற்றவர்களும் பெண்ணை ஆணை பெற்றவர்களும் வரனை தேடுபவர்களும் பெண்ணை பெற்றவர்களும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வாக பொருத்த விஷயத்தில் இந்த பத்து பொருத்தம் தேவையே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் பத்து பொருத்தம் என்பது குப்பை, இதில் தயக்கமே இல்லை. ஜோதிடத்தை பொய்யாக்குகின்ற ஒரு விஷயத்தை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உதர வேண்டும் என்கிறது தான் உண்மை. கடந்த காலத்தில் எல்லாரும் சொல்லிட்டாங்க பனை ஊழல் எழுதி வச்சிட்டாங்க அப்படின்றதுனால அது வந்து நிச்சயமாயிடாது. ஏன்னா நட்சத்திரங்களுக்கென்று தனி காரகத்துவங்கள் இல்லை, நட்சத்திரங்களுக்கென்று தனி பண்புகள் இல்லை. நட்சத்திரங்கள் என்பது கிரகங்களின் வழியாக செயல்படுபவை அப்படிங்கிறத சந்திரனுக்கும் லக்ன நட்சத்திரத்திற்கும் வேண்டுமானால் அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர வேறு எந்த கிரகமும் நட்சத்திர காலின் சாரத்தின் அடிப்படையில் செயல்படுவதில்லை என்பதுதான் உண்மை. அதைத்தான் அந்த கேபி சிஸ்டம்னு சொல்லப்படக்கூடிய உயர்கணித சார ஜோதிட முறை முழுவதும் முழுக்க முழுக்க தவறானது. பலன்கள் அதிலே இல்லை அப்படின்னே சொல்கிறேன். கணிப்பதற்கு சுலபமாக இருக்கிறது, சாஃப்ட்வேரில் சுலபமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் நட்சத்திரங்களை பிடித்து ஜோதிடத்தை சுலபமாக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் ஜோதிடத்தை ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள ஒரு கணித சமன்பாடுகளுக்குள் அடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அதை சொந்தம் கொண்டாடுகிறார்கள், அதை சுலபம் என்று சொல்கிறார்கள். அப்படித்தானே தவிர நட்சத்திரங்களுக்குள்ளே எந்த ஒரு அமைப்பும் இல்லை என்பது தான் உண்மை. இவ்வளவு நாள்களாக இப்போ சொல்லப்பட்ட நட்சத்திர சித்தாந்தம், நட்சத்திர அமைப்பு தப்பு. அவரவருடைய மனமே அதை அறியும், எந்த இடத்துல பலன்கள் இருக்கிறது. அப்போ நட்சத்திரத்தின் அடிப்படையில் துல்லியமான இத்தனை விஷயத்திலையும் ஒவ்வொரு காணொலியிலையும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஜாதகத்தை அப்படியே தெளிவாக போட்டு அவரவருடைய ஜாதக பலன்கள் என்னென்ன பலன்கள் எப்படி எப்படி நடந்தது. எதிர்கால பலனை நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டாம். கடந்த காலத்தில் ஒன்று நடந்தது இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்குது நடந்தது அப்படின்னாவது நட்சத்திர சித்தாந்தத்தை கொண்டாடுபவர்கள், கேபி சிஸ்டத்தை ஆதரிப்பவர்கள், நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் இருக்கின்றன, பத்து பொருத்தம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்பதை சொல்கிறவங்க ஒரு வீடியோ போடலாம்ல. நான் வந்து கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறேன்னா லைவெல்லாம் நடத்துகிறேன். ஒரு எப்படியும் ஒரு 500 மேற்பட்ட ஜாதகங்களை விளக்கியிருப்பேன், எழுத்திலையும் சரி எழுத்திலும் சரி வீடியோக்கள்லேயும் சரி ஒரு 500 மேற்பட்ட ஜாதகங்களை விளக்கியிருப்பேன். அப்போ என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமுள்ள கோட்பாட்டின் அடிப்படையில் பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கின்றன. எல்லா விதமான சம்பவங்களும் கிரகங்களின் அந்த பாவக சுபத்துவ ராசி வீடுகளின் பாவக சுபத்துவ அமைப்புகளின் படியே நடக்கின்றன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக என்னுடைய லட்சக்கணக்கான பின்பற்றாளர்களும் என்னுடைய மாணவர்களும் என்னுடைய ஆன்லைன் வகுப்பில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நேரடி மாணவர்களும் தெல்ல தெளிவாக உணர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. போக போக இந்த தத்துவம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும், ஏன்னா உண்மையாக இருக்கிறதுனால. கேபி சிஸ்டம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கொண்டாடப்படலையே. நட்சத்திரங்களின் அடிப்படையில் சொல்வதற்கு சுலபமாக இருக்கலாம், சாஃப்ட்வேர் பண்ணுறதற்கு சுலபமாக இருக்கலாம், சரி. திருமண பொருத்தம் அப்போ சரிதாங்க ஐயா, பத்து பொருத்தமே தப்புன்றீங்க. பத்து பொருத்தம் தப்புன்னு நான் சொல்லலை, பத்து பொருத்தம் தப்புன்றது பத்து பொருத்தமே தப்புன்னு சொல்லணும். பத்து பொருத்தம் மட்டும் பார்த்திருக்கின்ற திருமணங்கள் தோல்வியடைவது அந்த பத்து பொருத்தத்தை பற்றிய ஒரு தெளிவான ஒரு அமைப்பை கொடுக்குது, அதாவது பத்து பொருத்தம் தவறு என்பதை. சரி, இப்போ புதுசாக என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறீங்க, பத்து பொருத்தத்தோடு சேர்த்து மற்ற விஷயத்தையும் பார்க்கணும். அப்போ பத்து பொருத்தத்தை எதுக்கு பார்க்கணும், பத்து பொருத்தம் தேவையில்லையே, அதுதான் குப்பைன்னு சொல்லிட்டோமே. அப்புறம் அந்த குப்பையை வச்சு ஓரம் வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு, ஊறுகாயை போல் அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட இலையில் அந்த ஊறுகாய் இருக்கிறது தவறான ஒரு விஷயந்தான். பத்து பொருத்தம் முற்றிலும் ஒதுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் பத்து பொருத்தத்தை ஒதுக்கிவிட்டு ஒரு தெளிவான விதிகளை சாஃப்ட்வேருக்குள் அடக்கிற மாதிரி சொல்ல முடியுமானா, அப்படியும் சொல்ல முடியாது.
ஏன்னா பலன் என்பது ஒரு தெளிவான விதிகளுக்குள்ளே இல்லை, கலப்பான சமன்பாடுகளுக்குள்ளே இருக்குது. இப்போ புதுசாக இப்போ ஒரு ரெண்டு வீடியோக்களை ரெண்டு ஜாதகங்களை காட்ட போகிறேன். குருபலம், ஐயா குருபலம் வந்துருச்சா, குருபலம் வந்துருச்சாமே, கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. நான் வேடிக்கையை கிண்டலாக சொல்லுவேன். ஒரு ஜாதகருக்கு கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையில் 30 தடவை குருபலம் வரும், 30 கல்யாணம் பண்ண முடியாது. கோட்சாரத்தின் அடிப்படையில் அந்த குருபலம் வந்து விட்டதுனால கல்யாணம் நடக்குமா? நிச்சயமாக கிடையாது. அது இன்னும் அந்த பரவலாக அந்த பலக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. தொழில்முறை ஜோதிடர்களாக இருக்கட்டும், பரம்பரை ஜோதிடர்களாக இருக்கட்டும், அடுத்த வருஷம் குரு 7 வரப்போகுது, இந்த வருஷம் குரு 8 இருக்குது, அடுத்த வருஷம் 9 வரப்போகுது, 2 வரப்போகுது கல்யாணம் ஆகிடும், கண்டிப்பாக கிடையாது. குரு தான் 2 வருஷம், 1 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு கூட மாறி மாறி வந்துக்கிட்டு தானே இருப்பார். அப்போ எல்லா நாள்லையும் கல்யாணம் நடக்கணும் இல்லையா? இந்த 10ஆம் பொதுவான முகூர்த்தங்கள், 10ஆம் பொதுவான கோச்சாரங்கள், 10ஆம் பொதுவான பலன்கள், 10 பொருத்தம் போன்றவைகளில் சர்வ நிச்சயமாக அமைப்புகள் இல்லை. இதை பார்ப்பதால் தான் இப்போது விழிப்புக்கு வந்துவிட்ட பெண்களின் சுதந்திரம் ஓரளவுக்கு நிலை பெற்றுவிட்ட இந்த சமுதாயத்தில் இதனால தான் திருமணங்கள் தோற்று போகின்றன என்பதை அடிக்கடி நான் நிறைய இடங்களில் சொல்கிறேன். ஆக அந்த குருபலம் என்பது 7 இருக்கு, 7 தோஷம். 10 பொருத்தத்துக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேனே, இவரே தேவையில்லை, ஜோசியரே தேவையில்லாத 10 பொருத்தம் ஜோதிடத்திற்கு எதிர்க்கு அப்படிங்கிறத தெளிவாகவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு சொன்னால், அவர்கள் கடினமான சில விதிகளை மனசில் தேக்குவதற்கு தயாராக ஞானம் இல்லாதவர்களாக, அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். 10 பொருத்தம் இல்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒட்டுமொத்தமான ஜாதகத்தையும் நீங்கள் அவருக்கு எப்போது திருமணம் ஆகும், எப்போது திருமணம் நடக்கும் என்பதை நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். வர்ற பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் பொருத்தம் இருக்கிறதா அப்படிங்கிறத சொல்கிறதோடு 10 பொருத்தம் அந்த கடமை முடிந்து விடுகிறது என்று ஒரு ஜோசியர் நினைக்கிறார். உண்மையில் அப்படி அல்ல. இந்த ஜோசியருக்கு இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் எப்போ கல்யாணம் ஆகும், இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகலைன்னா தனித்தனியாக எப்போ கல்யாணம் ஆகும், பையனோ பொண்ணுக்கோ சொல்லணும் இல்லை, பையனுக்கும் பொண்ணுக்கும் சொல்ல வேண்டாம். யாராவது ஒருத்தருடைய தகப்பனால் தான் வரப்போகிறார், தாயார் தான் வரப்போகிறாங்க. ஆணுடைய பெண்ணுக்கு ஜாதகத்திற்கு பெண்ணை இணைக்கணும்னு வந்தால் அந்த பெண்ணுடைய தெரியாதவர்களை பற்றி சொல்ல வேண்டாம், ஆனால் அவங்க பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆகணும்னு சொல்லணும்ல, அதை தசாபக்தியில் தான் தீர்மானிக்கணும். அப்போ அந்த தசாபக்திகளை பார்க்க தெரியாத, சும்மா ஜாதகனோட கொடுத்து கையில் கொடுத்தவொடனே 7 இருக்கு செவ்வாய், 8 இருக்கு ராகு அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் தான் வந்து அந்த திருமண பொருத்தத்தில் ஃப்ளாப் ஆகி போகிறார். ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் மேலே பழி வருகிறது. தசாபக்தியை யாருமே இங்கே யார் பார்க்குறீங்க? கையில் நோட்டு எடுத்துக்கிட்டு அல்லது சிஸ்டத்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த தசாபக்தி இந்த தசாபக்தின்றதை எத்தனை ஜோதிடர்கள் 10% 20% பார்த்தாலே பெரிய ஆச்சரியம். யாருமே இங்கே தசாபக்தி அமைப்புகள உண்மையிலே போடுறதில்ல. ஆனால் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் குறிப்பாக யூடியூப்பின் தயவினால் பெற்றோர்களும் கல்யாணம் பண்ண போகிறவங்களும் மிகப்பெரிய விழிப்புணர்வை அடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய உண்மை. தசாபக்தி பார்க்கணும், தசாபக்தி பார்த்ததுன்னா அது கல்யாணம் எப்போ ஆகும் எதா ஆகும்னு தெரியும். வாழ்க்கை சம்பவங்களை சுட்டி காட்டுவது தசாபக்தி அமைப்புகள் தான் என்பதை அடிக்கடி சொல்கிறேன்னே, அதில் தானே உண்மை இருக்குது. யாராக இருக்கட்டும், பராசர மகரிஷி சொன்ன அந்த தசாபக்தி அமைப்புகளை கசடர கற்றதற்கு பின்பு தானே ஜாதகத்தில் என்ன நடக்கும்னே தெரியும். 7ல் செவ்வாய் இருக்குது, 7ல் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் எப்போ பாதகத்தையோ சாதகத்தையோ செய்ய போகிறதுன்றதை இங்கே யாரும் கணக்கில் போன்றதில்ல. இப்போ 7ல் செவ்வாய் இருக்குன்னு ஜோசியர் சொல்கிறாருன்றதுனால ஜோசியர் வேலையை திருமண தகவல் அமைப்பாளர் எடுத்துக்கொள்கிறார். அதே போலவே 7ல் ராகு இருக்குது, 8ல் ராகு இருக்குது, இதே மாதிரியான ராகுக்கது என்கின்ற ஒரு மோசமான ஒரு சர்வ நிச்சயமாக ஜோதிடத்தை பழிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இன்றைக்கு திருமண அமைப்புகளே ஜோதிடத்தில் போய்கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு 2 ஜாதகம் வருகிறது, இந்த 2 ஜாதகத்தையும் திருமணம் செய்யலாம் என்று பொருத்தம் இருக்கிறது என்று குறைந்தபட்சம் 4 ஜோதிடர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்போ மேல் கீழே 2 ஜாதகத்தையும் ஒன்றாகவே போட சொல்கிறேன், அல்லது முதல்ல தனித்தனியாக ஜாதகத்தை போட சொல்கிறேன். முதல்ல ஆணுடைய ஜாதகம் வருகிறது, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக போட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்து கீழே 1 பை 1 போடுவாங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஜோதிடத்தில் ஓரளவிற்கு ஞானம் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் புரிஞ்சிடும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஜோதிடருக்கே இந்த விஷயம் புரியாமல் போகலாம், ஆனால் ஒரு ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள, ஜோதிடத்தை தொழிலாக கொள்வதற்கு விருப்பம் இல்லாத என்னுடைய லட்சக்கணக்கான ஃபாலோவர்களில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு, ஏன் 100,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக புரியும். ஆக இங்கே முதல்ல ஆணுடைய ஜாதகம் வருகிறது. ஆண் கன்யா லக்னம், அதாவது 2 பேருமே ஆண் பெண் 2 பேருமே திருச்சிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறாங்க. 25/11/1992 அதிகாலை 2:30 திருச்சி, ஜாதகம் இப்போ திரையில் வந்துருச்சு. கன்னி லக்னம், லக்னத்தில் குரு, 3ல் சூரியன் சந்திரன் புதன் ராகு, 4ல்
சுக்கிரன் திக்பலம், குருவும் திக்பலம், சிக்க சுக்கிரனும் திக்பலம், ஐந்தில் சனி, ஒன்பதில் கேது, பதினொன்றில் செவ்வாய். பிறக்கும் போது சனி திசையில் 2 வருஷம் 1 மாதம் 10 நாட்கள். அப்போ இந்த ஆணுக்கு, பொருத்தம் பார்க்க வருகின்ற இந்த ஆணுக்கு சுக்கிர திசையில் சந்திர புக்தி இப்போது நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர திசையில் சந்திர புக்தி 7/5/2023 அதிலிருந்து 5/1/2025 வரைக்கும், அதாவது இன்னும் 1 வருஷத்துக்கு, அடுத்த ஜனவரி வரைக்கும் சுக்கிர திசையில் சந்திர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சரி, அடுத்து பெண்ணுடைய ஜாதகம். பெண் இப்போது திரையில் பெண் ஜாதகம் வந்துருச்சு. 27 மார்ச் 1996 இரவு 11:55 இவரும் திருச்சிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். தனுசு லக்னம், லக்னத்தில் புதன், லக்னத்தில் குரு, 4 சூரியன் புதன் செவ்வாய் சனி கேது, 5 கிரகம், 5 சுக்கிரன், 7 சந்திரன், 10 ராகு. பிறக்கும்போது குரு திசையில் 14 வருஷம் 6 மாதம் 4 நாட்கள். இப்போது இவருக்கு சனி திசையில் செவ்வாய் புக்தி 5/4/2023 to 14/5/2024 வரைக்கும் வர்ற மே மாதத்திற்கு பிறகு இவருக்கு ராகு புக்தி நடக்க போகுது. இப்போ சனி திசையில் செவ்வாய் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த பெண்ணு வந்து லக்ன சந்தியில் பிறந்திருக்கிறார். ஒருவேளை இவர் தனுசு லக்னமாக இல்லாமல் விருச்சிக லக்னமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு நிலையில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தார்னா, 11:55 சொல்கிறாங்க, 11:45 முன்னாடி பிறந்திருந்தார்னா இந்த பெண் விருச்சிக லக்னத்தில் பிறந்ததாக இருக்கிறது. ஒரு பொறுப்புள்ள ஜோதிடர் இது மாதிரியான சகல விஷயங்களையும், இது மாதிரியான ஒரு விஷயங்களையும் அவர்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் சில நேரங்களில் லக்ன சந்தி வந்து விடுகின்ற போது நான் ரெண்டு லக்னத்தையும் மனசில் இருத்தி அதனுடைய தசாப்தியின் அடிப்படையில் ரெண்டு பக்கமும், ஏன்னா திருமண விஷயம்ன்றது மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான விஷயம். வாழ்க்கையில் ரெண்டு பேரை இணைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் ஒன்றா இருக்கணும் அவங்க. 30 நாள் இல்லை, 40 நாளோ இல்லை. போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம், குடும்ப ஜோசியர் பார்த்துருக்கிறாரு, அதற்கு மேலே 3 வீட்டை போய் பார்த்துருக்குறாங்க. குடும்ப 10 நாளில் பிரிவினை வந்துருச்சு. இப்போ டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. குடும்ப ஜோசியர்கிட்ட திரும்ப போய் அந்த மாப்பிள்ளை தகராறு செய்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆழமாக பார்க்கலைன்றார். குடும்ப ஜோசியர் சொன்ன பதில், பொருத்தம் பார்த்தேன் ஆனால் நான் ஆழமாக பார்க்கலை. அப்போ அந்த மாப்பிள்ளையோட கேள்வி, என் வாழ்க்கை அப்படி ஆழமாக பார்க்க முடியாத அளவுக்கு மேலோட்டமாக போயிடுச்சு அவங்களுக்கு, நீங்கள்லாம் குடும்ப ஜோசியராக, நீங்கள் இளையவன் இளைஞன் துடிப்பானவன் கேட்கத்தான் செய்வான். இது மாதிரியான இடத்துல ஜோதிடர் அசிங்கப்படலை, ஜோதிடம் அசிங்கப்படுகிறது என்பது தான் உண்மை. இந்த 10 பொருத்தத்தினால ஒரு ஆற்றாமையில்தான் இந்த 10 பொருத்தம் அமைப்புகளை ஜோதிடம் சார்ந்தவர்கள் ஜோதிடர்கள் மிகப்பெரிய அமைப்போடு இதை புரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆற்றாமையின் காரணமாகத்தான் சில வார்த்தைகளை கொஞ்சம் மனதில் பதியறதுக்காக பேசுகிறேன். அப்போ இந்த பெண்ணிற்கு அதே மாதிரி ஒரு ஜோதிடருக்கு பொறுப்புகள் இருக்கின்றன. என்ன, எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார், கையில் கிடைக்கின்ற ஜாதகத்திற்கு என்னுடைய மாணவர்கள் கண்டிப்பாக பலன் சொல்லக்கூடாது. சில விஷயங்களை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், சில விஷயங்களை சந்தேகம் வந்துவிட வேண்டும். ஒருவேளை 10 நிமிடத்திற்கு முன்பு பிறந்திருந்தால் எவருடைய பிறந்த நேரமும் 90% சரியானதல்ல. நீங்கள் இந்த நேரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் அந்த டைம் தான் கொடுத்தாங்க, ஆஸ்பத்திரியில் கொடுத்த டைம் தாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்வதை போல் டாக்டருக்கோ நர்ஸுக்கோ ஆஸ்பத்திரிக்கோ குழந்தையை பிறப்பிக்க வைக்கிறது தான் கடமையை தவிர குழந்தை இந்த நேரத்தில் பிறந்தது என்று எழுதி கொடுப்பது அவர்களுடைய கடமை இல்லை. ஒருவேளை இன்னும் 5-10 வருஷத்துக்கு அப்புறம் விழிப்புணர்வுகள் வரும்போது அப்படிப்பட்ட நேரங்கள் நிலைகள் வரலாம். இன்றைக்கோ நேற்றைக்கோ 30 வருஷத்திற்கு முன்போ எந்த ஆஸ்பத்திரியும் நிமிடக்கணக்கில் 10 நிமிடத்திற்கு முன்பாக 10 நிமிடத்தில் 5 வினாடியில் இந்த குழந்தை பிறந்தது என்று எந்த டாக்டரும் எந்த மனசாட்சியுள்ள நர்ஸும் சொல்லவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆஸ்பத்திரியில் கொடுக்குற 90% பிறந்த நேரம் தப்பு. அரை மணி நேரமாவது, கால் மணி நேரமாவது, 1 மணி நேரத்திற்கு மேலாகுவது முன்பின் மாறக்கூடியவை. அவர்கள் ஒரு தோராயமாக பொதுவான அமைப்பை தான் சொல்கிறாங்க. நம்மள விழிப்புணர்வு வர்றவங்க ஒரு நிலையில் இப்போ என்னுடைய பிறந்த நேரத்தை போல் நான் 3 நிமிடத்திற்கு முன்பாக பிறந்தவன், ஆயினும் என்னுடைய குடும்பம் ஜோதிட குடும்பமாக இருந்ததுனால என்னுடைய அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பிறந்த வார்டுக்கு வெளியே உன்னுடைய தாய் வழி தாத்தாவும் தந்தை வழி தாத்தாவும் ரெண்டு பேருமே வால் கிளாக்கு கையில் அந்த வாட்சி இந்த வாட்சி எல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியாக இருந்தாங்க, உன்னுடைய பிறந்த நேரம் மிக துல்லியமானதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரியான ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய குடும்பங்கள், பெரியவர்கள் அல்லது அப்பா, குழந்தையுடைய அப்பா அல்லது குழந்தையுடைய தாத்தா பாட்டி போன்றவங்க அந்த நேரத்தில் குழந்தையின் இதுவும்
குழந்தையின் பிறப்பும் அதே போல குழந்தையின் பிறந்த நேரமும் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மட்டும்தான் அந்த பிறந்த நேரம் சரியானது. ஆகவே இந்த பெண்ணுடைய திரையில் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பெண்ணுடைய பிறந்த நேரம் ஒரு 10 நிமிடம் முன்னதாக இருந்திருந்தால் அநேகமாக விருச்சிக லக்னமாகவும் இருக்கலாம். இதுக்கு யாருங்க பொறுப்பு? அப்பா அம்மாவையும் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களும் ஒன்றும் இப்போ அவங்க வந்து என்ன ஆஸ்பத்திரியில் 11:55 கொடுத்தாங்க. அந்த பெரும்பாலான ஜோதிட பலன்கள் தவறுவதற்கும் பெரும்பாலான அமைப்புகள் இது மாதிரி போகிறதுக்கும் காரணம் பிறந்த நேரமும் ஒரு காரணம். லக்னமே மாறி போயிடும், ஜோசியரையும் குறை சொல்ல முடியாது. அவர் இருக்கின்ற லக்னத்துக்கு தான் இது பண்ணுவார். இதே மாதிரி பல 100 அமைப்புகளில் அடிபட்டு போய் இந்த லக்னத்தை ஆராய ஆரம்பித்தவனா, இப்போ ஆரம்பத்தில் 11 ஜாதகங்களில் பலன்கள் தவறும் பொழுது நின்று நிதானித்து என்ன என்ன இடத்துல குறைகள் இருக்கலாம். ஏன்னா ஜோதிடத்தில் பலனே ஒரு முழுமையான ஜோதிட அமைப்புகளில் விதிகள் 100% துல்லியமானவை. இங்கே பலன்கள் மாறுறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா இது வந்து அருள்வாக்கு சமாச்சாரம் கிடையாது. இது வந்து எந்த நிலையிலும் ஒரு ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட தெய்வீகத்தோடு சம்பந்தப்பட்ட கலை அல்லவே அல்ல, இல்லவே இல்லை. இது வந்து ஒரு கணிதம் சார்ந்த ஒரு விஞ்ஞான கலை. பரம்பொருள் நமக்கு ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாமே கண்டுபிடித்துக் கொள்வதற்கு ஏதுவாக கிரகங்கள் கதிர்வீச்சுகள் ஒளி அமைப்புகளுக்கு ஊடாக நம்முடைய வாழ்க்கை சம்பவங்களை மறைத்து வைத்திருக்கிறது என்பது தான் உண்மை. அப்போ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு விஞ்ஞானம். என்ன முற்று பெறாத விஞ்ஞானம்னு மேடைகளில் சொன்னேன். என்ன ஒன்று இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நான் சொன்னேன், முற்று பெறவே முடியாத விஞ்ஞானம்னு சொன்னேன். முற்று பெறவே முடியாத விஞ்ஞானம் தான். பரம்பொருளை தவிர வேறு எந்த மனிதனாக பிறந்த யாருமே எந்த ஜோசியருமே அவ்வளோ துல்லியமாக சொல்லிட முடியாது. 100-200 வருஷங்களில் ஜோதிடம் படிப்படியாக விஞ்ஞானமாக முன்னேறி ஒரு நிலையில் நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள், ஏன் இந்த கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும்போது அதோடைய எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்கிறது, லக்னத்தின் அடிப்படையில் சிலருடைய குணங்கள் இருப்பதற்கு காரணங்கள் என்ன, சுபத்துவ தொழில் ஏன் அமைகிறது என்பதற்கான ஆரம்ப விதையாக நான் இருக்கிறேன். இது அப்படியே மெதுவாக பிடித்து கொண்ட போய் ஒரு 10, 100, 50 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் முன்னேறும். அப்படித்தான் உண்மையை சொல்லணும். ஆகவே கையில் கிடைக்கின்ற ஜாதகத்திற்கு பலன் அறிய வேண்டும் என்கின்ற நிலையை என்னுடைய மாணவர்கள் செயல்படுத்தாமல் அதிலும் ஏதேனும் ஒரு நிலையில சிக்கல்கள் இருக்குமா என்பதையும் மனதில் நிறுத்தித்தான் திருமண பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா திருமண பொருத்தம்ன்றது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒரு இளைஞன் போய் தன்னுடைய குடும்ப ஜோசியத்தை கேட்டது மாதிரி, ஒரு இளைஞன் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு இதாக அவங்களுக்கு போயிடுச்சா, ஆழமாக பார்க்காம எனக்கு பொருத்தம் பார்த்தீங்களா, இப்போ தான் இனிமேல் தான் ஆழமாக பார்க்க போகிறீங்களா, இனிமேல் தான் ஆழமாக பார்க்கலன்னு சொல்கிறதுனா என் கல்யாணம் உங்களுக்கு அவ்வளோ விளையாட்டாக போச்சான்னு கேட்குற மாதிரி. அது கண்டிப்பாக தோற்றுப்போன திருமணங்களில் ஜோதிடர்களின் மேலே ஜோதிட நம்பிக்கையை மட்டுமே எடுத்துக்கொண்டு திருமணத்தை முடித்தவங்க மேலே கண்டிப்பாக கோபம் வரத்தான் செய்யும். இப்போ அதற்கு உதாரணமாக இப்போ ரெண்டு ஜாதகத்தையும் தனித்தனியாக பார்த்துட்டீங்க. இந்த ரெண்டு ஜாதகத்திற்கும் பொருத்தம் இருக்கிறது என்று குறைந்தபட்சம் 4 பேர் சொல்லிட்டாங்க. ஐயா, எங்களுக்கு ஒரு நிலையில் நீங்கள் ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணிடலாம். 2 வீட்டாரும் நிச்சயமாக திருமணத்திற்கு எல்லாம் பார்த்தாச்சு, பொண்ணு பார்த்தாச்சு, அதை பார்த்தாச்சு, இதை பார்த்தாச்சு, கண்டிப்பாக பார்க்கலான்ற மாதிரி கிட்டத்தட்ட திருமணம் ஓகேன்ற மாதிரி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்பொழுது மேல் கீழாக ஆணுடைய ஜாதகமும் பெண்ணுடைய ஜாதகமும் போடப்படுகிறது. எடுத்த எடுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பேசியது மாப்பிள்ளையுடைய அண்ணன், அவருடைய இன்னொரு உறவினர், இந்த பையனுடைய அண்ணன் மற்றும் இந்த பையனுடைய மாமா. பையனுக்கு ஏற்கனவே அவங்க திருப்ப திருப்ப சொன்ன வார்த்தை, நான் இந்த பையனை கல்யாணமே பண்ணக்கூடாதுங்க, என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்டால் அவங்க திருப்ப திருப்ப சொல்கிறாங்க, ஐயா வயசாகிடுச்சுங்க, வயசாகிடுச்சுங்க, இப்போவே 33 வயசாகிடுச்சு, 32 வயசாகிடுச்சு, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, 4 ஜோசியருக்கு பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஃபைனலாக அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் வர்றோம், வாய்ப்பே இல்லைங்க அந்த பையனை கல்யாணமே ஆகக்கூடாதுங்க. சரி, ஏன் கல்யாணம் ஆகக்கூடாது? இந்த பையனுக்கு இப்போ சுக்கரதசையில் சந்திரபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. 5/1/2025 வரைக்கும், அதாவது இந்த 2024 வரைக்கும் சுக்கரதசையில் சந்திரபுக்தி நடக்கும். முதல்ல அந்த பையனை லைஃப்ல செட்டில் ஆகலையங்கன்னு கேட்டேன். 1 நிமிஷம் தயக்கத்திற்கு பிறகு ஆமாம். சரி, ரெண்டாவது என்ன ஒன்று சொன்னேன், நீங்கள் தானே பலன் கேட்குறீங்க, அப்பா அம்மா கேட்கல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாங்க. உண்மை, சுக்கரதசையில் சந்திரபக்தி அப்பாவுக்கும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இன்னொரு நிர்பந்தம், அப்பாவும் அம்மாவும் இவருக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ற, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏன்னா சுக்கரதசையில் சூரிய பக்தியில் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, பையனுடைய ஜாதகம் தெரிகிறது. சுக்கரதசை சூரிய பக்தி, என்ன தோஷத்தில் பிறந்திருக்கிறாரு, கிரகண தோஷத்தில் பிறந்திருக்கிறார். சூரிய பக்தியில் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, சந்திரபக்தியில் இப்போ தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை. முதல்ல நான் எடுத்தவொன்று என்ன சொன்னேன், இவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கே விருப்பம் இல்லை, இவர் இன்னும் செட்டிலே ஆகலை, இவருக்கு கல்யாண அமைப்பே இப்போ இல்லை, இவருக்கு விருப்பமே இல்லை. தயங்கி தயங்கி 2-3 நிமிஷம் கழித்து பதில் வருது, ஆமாங்க, ஆனால் பெரியவங்க கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க.
அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கல்யாணம் பண்ணி பார்க்கணும். இதை பாருங்கள், சுக்கர திசையில் சந்திர பக்தியில் தாயாருக்க உடல்நிலை சரியில்லை, தாயாருக்க மனசு சரியில்லை, அதெல்லாம் உண்மை. சுக்கர திசை செவ்வாய் பக்தி அட்டமாதிபதி இங்கே பாவத்துவமாக அடுத்து நடக்க போகிற 2025 அடுத்து நடக்க போகின்ற சுக்கர திசையில் செவ்வாய் பக்தி, சுக்கரனுக்கு 8 தசாநாதனுக்கு 8 சனியின் பார்வையோடு பாவத்துவமாக 8 ஆதிபத்திய அமைப்பில் அவர் 11 இடத்துல நீச்சனின் வீட்டில் நீச்சனோட பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். சுக்கரதசை செவ்வாபக்தியில் இவருக்கு வாழ்க்கை இப்போ அமைஞ்சா சுக்கரதசை செவ்வாபக்தியை கோட்டு போவாங்க. அப்போ கூட அவங்க கேட்குறதா இல்லை, வாய்ப்பே இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் இவங்க நல்லா இருக்க சேர்த்துடலான்னு சொல்கிற மாதிரி அவர் அண்ணன் பேசுகிறார். இல்லைங்க, தம்பிக்கு வயசாகிட்டே போதுங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும். இவருக்கு 33 வயசு வரைக்கும் பார்த்தேன், 2026 வரைக்கும் கல்யாணம் நடக்கூடாதுங்க, மீறி கல்யாணம் நடந்தேன்னா கண்டிப்பாக பிரிவினை வரும். இல்லை அம்மா ஆசைப்படுறாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, என்ன பண்ணுறது. விதி சில நேரங்களில் விதி ரொம்ப இறக்கமில்லாமல் இருக்கும், சில நேரங்களில் விதி ரொம்ப இறக்கமில்லாமல் இருக்கும். நான் வெகு தெளிவாக சொன்னேன், இந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆர்வம் இல்லைங்க. இந்த பையன் இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு சரியான தகுதியில் நிலைத்த வருமானம் இல்லாமல் இருக்கிறார். ஆமான்ட்டார். ஆமாங்க, உண்மைதாங்க, ஸ்டாண்டர்டாக அவர் இல்லை, நாங்கள் தான் பார்க்கணும். ஆனாலும் அம்மா ஆசைப்படுறாங்க, அப்பா ஆசை, பெரியவங்க ஆசைப்படுறாங்க. அப்போ எங்கே சுற்றி எந்த இடத்துல ஒரு வாழ்க்கை சிக்கல் வருகிறது புரியுதா? சுக்கரதசையில் மனமே அந்த பையனுக்கு என்ன ஸ்டாண்டர்டானா இல்லை, ஏன்னா அமாவாசையில் பிறந்திருக்கிறாரு, கிரகண தோஷத்தில் பிறந்திருக்கிறாரு. சூரியனும் சந்திரனும் அங்கே ஒரு நிலையில் நீச்சம், கார்த்திகை அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கடுமையான நிலைமை. அப்போ தான் அமாவாசையிலிருந்து ஒரு 2-3 மணி நேரம் விலகி இருக்கிறார். லக்னாதிபதி கடுமையான பாபத்துவம் தெரிகின்ற ஆணின் ஜாதகத்தில், இதெல்லாம் திருமண பொருத்தத்துக்கு அவசியமா? கண்டிப்பாக அவசியம். தசாபக்தி அமைப்புகளும் உங்கள் இதுவும் மனசும் உடம்பும் எப்படி இருக்குன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் ஃபிட்டாக அன்ஃபிட்டானே தெரியும். கல்யாணம் பண்ணுறதுக்கான சூழல்கள் வருகிறதா, ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்றுவாரா, அதற்கான அமைப்புகள் அவருக்கு இருக்கிறதா என்பதே அங்கேருடைய தசாபக்தி அமைப்புகளையும் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் நான் வேறு எதையும் பார்க்க மாட்டேன். 7 இடத்துல 2 பேருக்கும் இதை, இந்த பெண்ணுக்கு ஒருவேளை தனசலக்கணமாக இருந்தாக 7 இடத்த குருபாக்குறார், கரெக்டு தான். பெண்ணு ஜாதகத்துக்கு அப்புறம் வருவோம். பையன் ஜாதகத்தில் 7 இடத்த குருபாக்குறார், கரெக்டு தான். 7 அதிபதி சுவராகி 7 இடத்தை பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். முதல்ல இங்கே லக்னாதிபதியை பலவீனம், லக்னாதிபதி நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்து, நீச்சனோடு அமர்ந்து, இருள் சந்திரனோடு அமர்ந்து, அங்கே ராகுவோடும் இணைந்த கிரகண தோஷத்தில் லக்னாதிபதி சுத்தம். சுக்கரதசை நடக்குது, 2 சுப கிரகங்கள் மட்டும் திக்பலமாக இருக்கிறது, அது ஒரு வகையில் சாப்பாடு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த ஜாதகருக்கு ஒரு பெண்ணை காப்பாற்றக்கூடிய தன்மை இன்னும் வரல, அவரே என்ன சொந்த காலில் நிற்கல, அண்ணன் தயங்கி தயங்கி ஒத்துக்கிறார். ஆமாங்க, உண்மைதாங்க, நிச்சயமாக இவர் இன்னும் செட்டில் ஆகலை. வீட்டில் கொஞ்சம் வசதி இருக்கு, கல்யாணம் பண்ணால் என்னன்னு யோசிக்கிறாங்க. எப்படி நீங்கள் இந்த கல்யாணம் நிலைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் திருப்பி கேட்டேன், 5 மௌனம், 2 மௌனம்னு நீண்ட மௌனத்திற்கு பிறகு, கரெக்டு தானே, கரெக்டு தானே, கரெக்டு தானே, அப்போ கல்யாணம் பண்ண வேணான்றீங்களா? பெரியவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க, பொண்ணெல்லாம் அவங்க தயாராக இருக்கிறாங்க, பெரியவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க. விதி எங்கே சுத்துதுன்றது இந்த ஜாதகத்தில் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியணும். விதி எங்கே சுழலுகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்கள், சுக்கர திசையில் சந்திரபக்தி, சந்திரன் கடுமையான தன்மையில் நீச்சனோடு பரிவர்த்தனையாகி நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்து ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில், அன்றைக்கு சூரிய கிரகணம், ஆனால் சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருக்கிறார். ஆக மனம் பலவீனப்பட்ட, எதிலும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு அமைப்பில், வெறுமனே அடுத்தவர்களின் சார்பில் லக்ன சுபத்துவத்தின் காரணமாக, லக்னாதிபதி கடுமையான பாபத்துவம், லக்ன சுபத்துவத்தின் காரணமாக சாப்பாட்டிற்கு மட்டும் பஞ்சமில்லாத, வேறு எதுவுமே இதுவரைக்கும் செய்யாத ஒரு ஜாதகம். இவருக்கு கல்யாணத்தில் ஒரு இதே இல்லை, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கல்யாணம் பண்ணுவார், ஆனால் பொண்டாட்டியை காப்பாற்ற மாட்டார். இவருக்கு ஸ்டாண்டர்டாக சுக்கரதசை ராகபக்திக்கு பிறகுதான் ஓரளவுக்கு அப்படியே படிப்படியாக வரும். சுக்கரதசை செவ்வாபக்தியில் இந்த கல்யாணம் கண்டிப்பாக திரும்ப முறிஞ்சு போயிடும். அட்டமாதிபதி என்ன பண்ணுவார், செவ்வாய் என்ன பண்ணுவார், 8 அதிபதியாகி என்ன செய்வார், கோர்ட்டுக்கு எழுப்பார். அடுத்து 2025 சுக்கரத கல்யாணம் ஒருவேளை நடந்தால், நடக்குமா என்னன்னு தெரியாது, நான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், இந்த திருமணம் நடந்தால் முறியும், இந்த திருமணத்தை இப்போது நடத்தக்கூடாது, ஏனென்றால் உங்களுடைய தம்பி திருமணத்திற்கு தயாராக இல்லை, நீங்கள் தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களே தவிர உங்கள் தம்பிக்கு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு இல்லை, அவருக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை, அவருக்கு அந்த இதே இல்லை,
ஆமாங்க, பெரியவங்க அதுக்கு ஆசைப்படுறாங்க, பெரியவங்க ஆசைப்படுறாங்க. திருப்பி திருப்பி கேரளில் உள்ள இந்த டேப் ரெக்கார்டர் மாதிரி அந்த பெரியவங்க ஆசைப்படுறாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதான் அந்த இந்த ஜாதகத்துடைய பதிலாகவே இருந்தது. தயங்கி தயங்கி தான் அண்ணன் சகோதரர் பேசினார். ஆக இந்த மாதிரியான அமைப்புகள், ஏன்னா அவங்களுக்கே ஏதாவது ஒரு தயக்கம் இருந்திருக்கணும். நாலு ஜோதிடர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற போது கல்யாணத்தை தைரியமாக பண்ணியிருக்க வேண்டியதானே. யாரோ ஒருத்தர் சொன்னார், அதனால் உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். உங்களுடைய இது என்ன? என்னுடைய மாணவர் யாராவது அந்த ஜாதகத்தை பார்த்துருக்க வேண்டும், அவர் வந்து குருஜிக்கிட்ட ஒரு எதுக்கும் ஒரு ரெஃபர் ஒரு இது வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறவங்க இப்போ நிறைய பேர் வர்றாங்க. அதாவது உங்கள் மாணவர் ஒருத்தர் பொருத்தம் பார்த்தாரு, அல்லது இந்த ஜோதிடர் கடைசியாக உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க சொன்னார் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வர்றதுல தான் இவங்க என்னிடம் வந்திருக்க வேண்டும். அப்போ லக்னாதிபதி சுத்தமாக பலவீனமாகி சுக்கிரனுக்கு, தசாநாதனுக்கு மற்றும் இந்த லக்னத்திற்கு ஆகாத சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் நடந்து, அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கூட நீச்சனுடைய ராகு நீச்சனுடைய நீச்சனோடு இருக்கலாம், நீச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. ராகு நீச்சனோடு இருந்தால் நீச்சனுடைய பலன்களை கவர்ந்து செய்வார். ராகு புக்தியில் தான் பிற்பகுதியில் 2026 பிறகு 34 பிறகு 35 தான், ஏன்னா கடுமையான அஞ்சல சனி செவ்வாய் புத்திர தோஷம் கடுமையாக இருக்கு. கல்யாண பொருத்தம் மட்டும் பார்த்ததில்ல, கல்யாணம் ஆகி எப்போ புள்ள பிறகணும்னு தெரியணும்ல. கன்னியா லக்னத்திற்கு அஞ்சல சனி குறுபார்வை இருக்குது, உண்மைதான். முதலில் பாவத்துவம், அப்புறம் தானே சுபத்துவம். புள்ள பிறக்கும், புள்ளெல்லாம் பிறக்காமல் போகாது. இந்த பையனை கல்யாணம்லாம் ஆகாமல் போகாது. என்ன 2 தாமதமாகும். 35 தான், 36 மேலே, 34 மேலே தான் திருமண அமைப்பே உருவாகுது ராகு புக்தியில். ராகு புக்தியில் ஒரு வருஷம் கடந்ததற்கு பிறகு 35 கல்யாணம் ஆகிற ஜாதகம், 37 இப்போ அது புத்திரபாக்கியம். குரு புக்தியில் 5 இடத்தை பார்க்கக்கூடிய குரு பக்தியில், சுக்கரதச குரு பக்தியில் சுக்கரனும் குருவும் திக்பலமாக இருக்கின்றதுனால குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஜாதகம், முதல் குழந்தை பெண் குழந்தை. 5 அவ்வளவு பலவீனமாக இருக்கிறது. இந்த இடத்துல 7 குரு பார்க்கவில்லை என்றால் திருமணமும் இல்லை, புத்திரபாக்கியமும் இல்லை. ஏனென்றால் லக்னாதிபதி வலுவிழந்து போனார். லக்னாதிபதி அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து, நீச்சனோடு சேர்ந்து, ராகுவோடு சேர்ந்து லக்னாதிபதி சுத்தமாக பலவீனமாகி போனார். அப்போ இதெல்லாம் எங்கேயா 10 வருது? 10 வெறும் அனுஷ நட்சத்திரத்தையும் இந்த நட்சத்திரத்தையும் சேக்கலாமான்னு மட்டும்தானே முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் 10 வர்றதே இல்லையே. நான் இப்போது சொல்லுகின்ற லக்னாதிபதியின் சுகத்துவம், லக்னாதிபதியின் பாபத்துவம், 7 இடத்தின் பாபத்துவம், இதெல்லாம் எங்கே 10 வருது? அப்போ வாழ்க்கை என்பது அவ்வளவு ஈஸியாக போகக்கூடிய ஒரு இது இல்லை. 10 அடிப்படையில் குருபலத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆக இந்த இடத்தில் இந்த ஆணுக்கு 2026 பிற்பகுதி வரைக்கும் திருமண அமைப்புகளே கண்டிப்பாக நடக்காது. சுக்கிரதச ராகு புக்தியில் பிற்பகுதியில் தான் நடக்கும். 35 முடிஞ்சதுக்கப்புறம் தான் பொண்ணே பார்க்கணும். அது வரைக்கும் இந்த பெண்ணுக்கு இந்த என்ன தான் சொன்னாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணுறது உங்கள் இஷ்டம். நான் கடைசியாக ஒன்று சொல்லுவேன், அப்படி கல்யாணம் தான் பண்ணியாகணும், அம்மா விருப்பப்படுறாங்க, அப்பா விருப்பப்படுறாங்கன்னா குலதெய்வ சம்மதத்தை வாங்கிக்கங்கன்னு சொல்லுவேன். நேராக குலதெய்வம், ஏன்னா நமக்கு மிஞ்சின சக்தி ஒன்று இருக்குது, பரம்பொருள் மகாசக்தி, அந்த பிரபஞ்ச சக்தி. குலதெய்வத்திட்ட போய் உத்தரவு வாங்கிக்கங்க, சீட்டுக்குளிக்கு போடுங்கன்னு சொல்லுவேன். வழக்கமாக நான் எல்லா முடியாதுன்னு சொல்கிறதிட்ட அப்படியே செய்யணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அந்த குலதெய்வத்தில் போய் உத்தரவு வாங்கிக்கங்க, அதுக்கப்புறம் தெய்வத்தினுடைய விதி, தெய்வத்தினுடைய வழி, தெய்வம் தெய்வத்தினுடைய விருப்பம்னு சொல்லிடுவேன். ஜோதிட அந்த இடத்துல குறுக்க வரவே வராது. அந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்முடைய எல்லாம் வல்ல பரம்பொருளுடைய நம்பிக்கை, பரம்பொருள் மீது அந்த இடத்துல தான் நம்ம பாரத்தை தூக்கி போடணும். அப்படியே பெண்ணுடைய ஜாதகத்துக்கு வந்துடுவோம். இந்த பெண்ணை விருச்சிக லக்கணமா அல்லது தனுசு லக்னமா அப்படிங்கிறதுல என்னுடைய குழப்பம் வருகிறது. இந்த பெண்ணுடைய ஜாதகம் இப்போ வருக்கு பாருங்கள். விருச்சிக லக்னமாக இருந்தால் 5 சூரியன் புதன் செவ்வாய் சனி, ஒருவேளை தனுசு லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி வலு. தனுசு லக்னமாக இருந்தாலும் 7 குடையவர் 8 மறைவு, 7 8 குடையவர். 7 அதிபதி புதன் நீச்சமாக்கி கடுமையான பாபத்துவம். தனுசு லக்னமாக இருந்தால் 7 இடத்தில் அட்டமாதிபதி, 7 வந்து 8 குடைய சந்திரன் இருக்கிறார். ஆனால் 7 இடத்திற்கு குறுபார்வை இருக்குது. முதலில் பாவத்துவம், அப்புறம் சுபத்துவம், அப்படி தான் பார்க்கணும். 7 அதிபதி நீச்சனானாலும் பரவாயில்லை, செவ்வாய் சனி ராகு கெதுக்களோடு சேர்ந்து சுத்தம் டெட்டாகி போயிட்டார். வடிவேலை தூக்கிட்டு போய் 11 பேர் மூத்திர சந்துக்குள்ள முத்துன மாதிரி, டே அந்த ஒரு மூத்திர சந்துக்குள்ள 11 பேர் கூட்டினு போய் அடிச்சிங்களே என்ன அடின்னு வருவாருங்க வடிவேலு. அந்த மாதிரி இந்த பெண்ணுடைய 7 அதிபதி தனுசு லக்னமாக இருந்தால் கூடவே 7 அதிபதிக்கு 7 வீட்டிற்கு செவ்வாயின் பார்வை வேறு. செவ்வாய் பார்வை கூட தனுசு லக்னத்திற்கு ஒரு நிலையில் நல்ல பார்வை, ஆனால் இங்கே செவ்வாய் கர்ணகடூரமாக இருக்கிறார். சனியோடு சேர்ந்து, ராகுக்கேதுக்களோடு சேர்ந்து, நீச்சனோடு சேர்ந்து, அவருக்கு ஆகாத புதனோடு சேர்ந்து, சனியோடு சேர்ந்து கடினமாக எல்லாருமே இந்த இடத்துல எரிச்சல் கூட இந்த
நான்கு கிரகங்களும் ஐந்து கேதுவை தவிர்த்து, நான்கு கிரகங்களும் கேதுவையும் சேர்த்தான், ஐந்து கிரகங்களும் எப்படா இந்த இவனை விட்டு ஓடலாம், அவனை விட்டு ஓடலாம், இந்த இடத்த விட்டு ஓடலாம், இவனை குத்தலாம், அவனை குத்தலான்ற லெவலில் இந்த பாவத்தில் இந்த அமைப்புகள் இருக்கு. இவைகள் அனைத்தும் இப்போ அந்த பெண்ணுக்கு ராகுபக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை விருச்சிக லக்கணமாக இருந்தால் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பார். ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டில் மறைவார். சுக்கிரனுக்கு ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தாலும் அந்த இடத்துலையும் ஏழாம் இடத்தை கர்ணகடூரமான சனி பார்ப்பதும் தப்பு. அப்போ இங்கே என்னவாக இருந்தாலும் காரகம் ஆதிபத்தியங்கள் தான் கண்டிப்பாக செயல்படும். இங்கே இந்த பெண்ணிற்கு சனி திசையில் ராகுபக்தி வருகின்ற அஞ்சாவது மாதம் வருது, வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, அல்லது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பிறந்திருந்தால் வருகின்ற இந்த ஒரு ரெண்டு மாதத்திலேயே அந்த பெண்ணுக்கு ராகுபக்தி ஆரம்பிச்சிடும். ராகுவை செவ்வாய் சனி பார்க்கக்கூடாது. ராகு நீச்சனுடைய வீட்டில் இருக்கலாம், நீச்சனுடைய இணைவில் இருக்கலாம், ஆனால் நீச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. விசயலக்கணமாக இருந்தாலும் பதினோராம் இடத்துல அவர் ராகு உட்கார்ந்து அந்த இடத்துல நீச்சனுடைய பார்வையை பெற்றிருப்பது, செவ்வாய் சனியுடைய பார்வையை பெற்றிருப்பது கர்ணகடூரமான ஒரு அமைப்பு. அதே போல் தனுசு லக்கணமாக ஒருவேளை பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கே பிறந்திருக்குதுங்க தனுசு லக்கணத்தில் தான். அப்படி இருந்தாலும் அவர் அங்கே ஏழாம் அதிபதி கடுமையான பலவீனத்திலிருந்து செவ்வாய் சனியுடைய பார்வையில் இருக்கிறது, கடுமையான ஒரு அமைப்பு. அப்போ ராகு வந்து இந்த இடத்துல கலப்பு பலன்களையும், கலப்பு பலன்களை விட ராகுவிற்கு எந்த இடத்துலையும் இந்த இடத்துல நேரடியாக குறிச்சுக்கிற தொடர்புகள் சுபர்களின் தொடர்பே இல்லை. ஒருவேளை ராகுவிற்கு சுபர்களின் தொடர்பு இருந்திருந்தால் குருவின் வீட்டிலோ சுக்கிரனின் வீட்டிலோ, குருவின் பார்வையிலோ சுக்கிரனின் பார்வையிலோ இந்த இடத்துல இருந்தால் முதலில் பாபத்துவத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகாவது ஏதாவது ஆசுவாசப்படுத்துகின்ற சில விஷயங்களை செய்வார். ஆக இந்த பெண்ணிற்கு ராகு புக்தியில் கல்யாணமே நடக்கக்கூடாது. குருதான் சந்திரனுக்கு ஏழில் இருக்கிறார். ஒருவேளை தனுசு லக்னமாக இருந்தால் குரு ஏழாம் இடத்தை பார்ப்பார். குருதான் இந்த பெண்ணுக்கு லக்னத்தில் திக்பலம், அல்லது விருச்சிக லக்னமாக இருந்தால் இரண்டாம் இடத்திலிருந்து குடும்பாதிபதி. இந்த குருதான் இந்த பெண்ணிற்கு இரண்டு லக்னத்தை மாறி மாறி தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. நம்ம கடவுள் இல்லையே, நமக்கு உண்மையான நேரம் போய் நம்ம போய் ஆஸ்பத்திரியில் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் என்று வந்து விட்டாலே, திருமணம் என்பது ஒரு பொறுப்பான நிகழ்வு இல்லையா, ஒவ்வொரு ஜோதிடருக்கும் அந்த பொறுப்பு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா. நான் ஒரு இடத்துல சொன்னேன் இல்லையா, ஒரு பெண்ணுக்கு பொருத்தம் பார்க்க வரும்போது நான் பெற்ற பெண்ணிற்கு எப்படி பொருத்தம் பார்ப்பேனோ அது மாதிரி தான் பார்க்குறேன்னு சொன்னேன். இந்த வார்த்தை வந்து நான் விஜய் டிவியில் சொன்னேன். இந்த வார்த்தை உண்மையிலே சரியான வார்த்தை. ஒவ்வொரு ஜோதிடருக்கும் இந்த பொறுப்புணர்வு இருக்கணும் இல்லையா. யாராக இருந்தாலும் என்ன, இருவர் வாழ்க்கையில் இணைய போகிறாங்க. இந்த இப்போ அந்த இளைஞன் சொன்ன வார்த்தையை என்னால் மறக்கவே முடியாது. நான் ஆழமாக பார்க்கல அப்படின்னு குடும்ப ஜோசியர் சொன்னாராம். நான் ஆழமாக பார்க்கலன்னா என்னுடைய கல்யாணம் அவங்களுக்கு அவ்வளோ விளையாட்டாக போச்சா, நான் அவன் திருப்பி கேட்டிருக்கிறோம். சரியான வார்த்தை தானே. அந்த இடத்துல என்ன சொல்லுவார் பத்து பொருத்தம் பார்த்த ஜோதிடர், இப்படித்தான் சொல்லுவார், சமாளிக்கத்தான் செய்வார், ஆழமாக பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லுவார். பத்து நாளில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா கூட ஜோசியர் எல்லாரும் மறந்துடுவாங்க. பத்து நாளில் திருமணம் முடிஞ்சால் நாலு ஜோசியரையும் போய் தேடித்தானே பார்ப்பாங்க. நாலு பேரும் சொன்னீங்களப்பா நீங்கள் இப்போ இதுன்ட்டு, ஈரோட்டில் ஒரு ஜோசியர் போட்டிருக்கிறாருல்ல, இங்கே பத்து பொருத்தம் நான் பார்ப்பதே இல்லை, அல்லது திருமண பொருத்தத்திற்கு ஜோதிடர் பொறுப்பு அல்ல. ஈரோட்டில் ஒருவர் போட்டிருக்கிறார், திருமண பொருத்தத்திற்கு ஜோதிடர் பொறுப்பல்ல. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த பெண்ணிற்கு ராகுவின் புக்தியில் திருமணம் நடக்கவே கூடாது. செவ்வாய் சனியின் தொடர்பால் பாவர்களின் தொடர்பை பெற்ற ராகு கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஸ்தானாதிபதியாவது வீடு கொடுத்தவனாவது வலுவாக இருக்க வேண்டும். வீடு கொடுத்தவனும் இங்கே வலுவில்லை. அப்போ எந்த ரெண்டு லக்னங்களில் எந்த லக்னமாக இருந்தாலும் ராகு புக்தியில் திருமணம், இதைத்தான் நான் காரகம் காரகம் காரகம்னு சொல்கிறேன். பாவகம் காரகம் பாவகம் காரகம்னு மாற்றி மாற்றி அந்த பாவக சுபத்துவத்தையும் காரக சுபத்துவத்தையும் நான் இங்கே வலியுறுத்துறதுக்கு காரணமே இதுதான். புரிந்தவர்களுக்கு, ஞானம் உள்ளவர்களுக்கு, ஓரளவிற்கேனும் ஏதேனும் ஒரு நிலையில் ஜோதிடத்தின் மீது நீண்ட அனுபவம் உள்ளவர்களுக்கு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வெகு துல்லியமாக புரியும். நட்சத்திரங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை. பத்து பொருத்தம் என்பது ஒரு குப்பையான ஒரு அமைப்பு, காலங்காலமாக இருந்து வந்தது என்பதற்காக ஒன்றை நம்ம ஆதரிச்சு ஆகவே முடியாது. ஜோதிடத்தை பொய்யாக்குகின்றவர் யாராக இருந்தாலும், நானாகவே இருந்தாலும், அங்கே ஒரு இடத்துல மன்னிக்க முடியாத ஒன்று கண்டிப்பாக வந்துவிடும். ஏனென்றால் ஜோதிடர்கள் வரலாம் போகலாம், ஜோதிடர்கள் தற்காலிகமானவர்கள், ஆனால் ஜோதிடர் நிலையானது. ஏன்னா ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு, கடந்த காலங்களிலே ஆயிரம் ஆயிரம் வருஷத்தை தாண்டி வந்திருக்கு இந்த ஜோதிடம். இன்னும் லட்சோப லட்சம் வருஷம் இந்த பூமி இந்த இது நிலைச்சிருக்கிற வரைக்கும் ஜோதிடம் கண்டிப்பாக இருக்கும், இதை விட துல்லியத்தன்மையோடு இருக்கும். இன்னொரு ஆயிரம் வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் இருக்கவே இருக்காது, இந்த குப்பைகள் எல்லாம் போயிடும். நான் சொல்லுகின்ற சில காரக அமைப்புகள் இது அப்படின்ட்டு விஞ்ஞான ரீதியாக நிறைய விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஜோதிடம் ஒரு சயின்ஸ் தான், இது உள்ள வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த துல்லியம் நமக்கு எல்லா இதுலையும் இல்லை. நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கார் இல்லை,
100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெயின் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ளைட் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி யூடியூப் இல்லை, சமூக ஊடகங்கள் இல்லை, ஆனால் இன்னைக்கு இருக்கு. இன்னும் 100 வருஷத்துக்கு பிறகு இன்னும் துல்லியமாக்கப்படும், ஜோதிடமும் துல்லியமாக்கப்படும். ஆகவே இந்த நிலையின் அடிப்படையில் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்னும் 2 வருடங்களுக்கு திருமணம் நடந்தால் சர்வ நிச்சயமாக கண்ணுக்கு தெரிந்து இவர்கள் பிரிவார்கள், வழக்கு போடுவார்கள் கோர்ட்டு கேஸ். ஏன்னா ராகு அங்கே செவ்வாயோடு இருக்கிறார், செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் சனி எந்த இடத்துல வந்துருச்சோ, குறிப்பாக செவ்வாய் எந்த இடத்துல வந்துருச்சோ, அந்த இடத்துல சிகப்பு நிற கட்டிடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய காவல்துறை, குற்றம், குற்றப்புகார், கோர்ட்டு, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், வக்கீல்னு வந்தே தீரும். ஆக இந்த இருவருக்குமே தனித்தனியாகவும் சேர்ந்தும் இன்னும் ஒரு 2026 வரைக்கும், அதாவது ராகுபக்தி இந்த பெண்ணுக்கு முடிகிற வரைக்கும், இந்த பையனுக்கு 2025 கம்ப்ளீட்டாக செவ்வாய் தசம் செவ்வாய் பக்தி முடிகிற வரைக்கும், 2026 பிற்பகுதியில் 35 வயசுக்கு அப்புறம் தான் இந்த பையனுக்கு கல்யாணம், இவர்கள் ரெண்டு பேருக்கும் அப்போ தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன். கொஞ்சம் மன வருத்தம் தான் என்கிட்ட பொருத்தம் பார்க்க வந்தவங்களுக்கு, என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மிக நீண்ட வீடியோவாக இருக்கிறது, ஆனாலும் இது எப்படி பொருத்தம் பார்க்க வேண்டும், துல்லியமான விதிகள்லாம் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு இது வரும்போது ஒவ்வொன்றாக பார்த்து அதற்கு பிறகு தொகுத்து ஒவ்வொன்றா மனசில் ஏற்றிக்க வேண்டிய முழு ஜாதகத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கு எப்போ வந்து ஒரு ஒரு ஜோதிடருக்கு, ஜோதிட ஆர்வலருக்கு அந்த ஞானம், அந்த அனுபவம் வருகிறதோ அப்போது தான் பொருத்தம் பார்க்க முடியுமே தவிர, நட்சத்திரங்களுக்குள் சர்வ நிச்சயமாக ஒரு மேம்போக்காக 7ஆம் பாவகம், அந்த பாவகம், இந்த பாவகத்திற்குள்ள கண்டிப்பாக பலன்கள் முழுமையாக இல்லை. தசாபக்தி அமைப்புகள் உள்ளிட்ட அத்தனை அமைப்புகளையும், 2 ஜாதகங்களையும் பக்கத்தில் வச்சு பார்க்கும் பொழுது மட்டுமே இருவருக்கும் ஒன்று போல 6-8 அமைப்புகள் எப்படி வருகின்றன. சில ஜாதகங்களை பளிச்சுன்னு பார்த்தவொடனே தெரியும், ஒரே நிமிஷத்தில் பிறந்த ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிங்கன்னுவேன். ரெண்டு பேரும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அபாரமாக இருக்கும், அபாரமாக இருக்கும், கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை ஒரு நாளைக்கு 20 ஜாதகம் பொருத்தம் பார்க்குறேன், 19 ஜாதகம், 18 ஜாதகம் பளிச்சுன்னு தான் இருக்கும். நான் பெரும்பாலும் நான் நிராகரிக்க மாட்டேன், இந்த பெரும்பாலும் இது வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் ஒரு ஜோதிடத்தை தன்னம்பிக்கையோடு, ஒரு மாதிரியான நெகட்டிவ் இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கையோடு, நல்ல சிந்தனையோடு தான் ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், பார்க்கணும். ஆனால் அதையும் மீறி ஒரு நெகட்டிவ் ஒன்று இருந்து தானே தீருது. என்னதான் ஒருவனுக்கு தன்னம்பிக்கையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றாலும், யதார்த்தம் என்பது கடுமையாக இருக்கும்போது அதை ஒரு நல்ல அமைப்புகளில் சொல்லித்தானே ஆக வேண்டியிருக்கிறது. அதுபோன்ற நிலைகள் தான் இந்த மாதிரியான ஜாதகங்கள். ஆகவே திருமண பொருத்தம் என்பது ஒற்றை நிலையில், ஒற்றை சொல்லில், ஒற்றை பொருத்தத்தில் பார்ப்பது அல்லவே அல்ல என்பதற்கு இந்த 2 ஜாதகங்களும் இன்னும் ஒரு உதாரணம். ஒரு இதை வந்து ஒரு பொது வீடியோவாக போடணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து பிரீமியம் வீடியோ போடாமல் பொது வீடியோவாகவே போட்டுட்டேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.